வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது உங்கள் சினிமா ஃப்ரீ தமிழ். இன்றைக்கி இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வருஷம் பல படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கும். அந்த படங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மூவியில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ப்ரொமோஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷனில் போயிட்டு தேவையில்லாமல் தங்களோட வாய் சும்மா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாய் கொடுத்து வம்பில் வாங்கி கேட்டுக்கிட்ட சில பிரபலங்கள் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எனக்கான வீடியோக்குள்ளே போவோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த பிரபலம் யார் அப்படின்னா நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டார் அஸ்வின் குமார். இவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம குக்வித் கோமாளி மூலமாக ஃபேமஸ் ஆகி இப்போ ஒரு சில படங்களில் ஹீரோ பண்ணிட்டுருக்கூடிய அந்த அஸ்வின் தான். ஸோ இவர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான காவியம் தான் என்ன சொல்ல போகிறாய். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆயிருந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நடித்த அந்த என்ன சொல்ல போகிறாய் அந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தவர். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு கெட்ட பாடல் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலாம் தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்ட 40 கதை நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரி சொன்ன ஒரு கதை நான் வந்து ப்ரூவ் நான். ஸோ இந்த மாதிரி தனக்கு கதை பிடிக்கல அப்படின்னா நான் தூங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் 40 கதை கேட்டு தூங்கியிருக்கேன், நான் தூங்காத ஒரே கதை இந்த காவியம் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய காவியமாக அந்த படம் வந்திருந்தது. ஒரு ஹீரோ, அதுவும் இளம் ஹீரோக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தலகணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம அஸ்வின் ஒரு நல்ல உதாரணம். அவர் ஹீரோ நடித்த இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகப்பட்ட படம் செம்பி, இந்த படத்துக்காக ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சினிமா ஃபுரி தமிழ் சேனல் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ராப்ளம் நம்ம காமெடி ஆக்டர் சதீஷ். இவரோட நடிப்பில் அடுத்து ரிலீஸ் ஆகப்பட்ட படம் ஓ மை கோஸ்ட். இந்த படத்தில் ஹீரோயினாக சன்னி லியோன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரோலில் ஜிபி முத்து, நம்ம சதீஷ், அதே மாதிரி தர்ஷா குப்தா இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்டுல ரீசெண்டாக நடந்திருந்தது. அதில் நம்ம சதீஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு. அது என்ன அப்படின்னா, சன்னி லியோன் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, நமக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு நிறைய பேர் சதீஷுக்கு எதிராக பொங்கியல ஆரம்பித்தாங்க. ட்விட்டரில் அவர் வந்து நிறைய பேர் வறுத்தெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்காக அவர் வந்து அடுத்து அவர் வெளியிட்டிருந்த வீடியோ இது. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த வீடியோன்னா இந்த மாதிரி ஓ மை கோஸ்ட் சமீபத்தில் நடந்தது. தர்ஷா குப்தா அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பாருங்க இன்னைக்கு சன்னி லியோன் அவங்களோட வந்து நான் ஒரு பாட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவங்க எப்படி வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா அவங்க பட்டு போட வீட்டு வந்திருந்தாங்க, இவங்க பார்த்தோன்னே அப்செட் ஆயிட்டாங்க. சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இப்படி வந்து அவங்க நாங்கள் இப்படி வந்தாங்க சொல்லி அப்செட் ஆனால் நல்ல பாயிண்ட் ஆகிடுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்லுங்க நான் அப்செட் ஆயிட்டேன் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்க ஸ்டேஜ். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு நம்ம தர்ஷா குப்தா வெளியிட்டிருந்த ட்விட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் ஷோவில் வந்து தன்னைத்தானே யாராவது இப்படி இந்த மாதிரி தப்பாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது கேட்பாங்களா, ஏன் சதீஷ் இப்படி பண்ணுறீங்க சாரி கேட்குறது அப்படின்னா டேரெக்டாக கேட்டலாம், நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரி எதுக்காக நீங்கள் அப்படி சாரி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷா குப்தா பண்ண அந்த ட்விட்டை பார்த்து சாரி கேட்ட எல்லா சீர்களுமே திரும்பவுமே சதீஷை வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னோட வாய் தானே தான் என்ன வேணால் பேசலாம் அதை நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பாக பேசாமல் சதீஷ் கரெக்டாக நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன். இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவது பார்க்க போகிறவங்க ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அவங்கள அவங்களே ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்குவாங்க. அவங்க தான் மதுவந்தி. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒய்ஜி மகேந்திரன் அவங்களோட டாட்டர் ரஜினிக்கு வந்து ரொம்பவே நெருங்கின ஒரு சொந்தக்காரங்க இவங்க. ஸோ இவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச படம் தான் முத்து. இந்த படத்தில் ஹீரோயினாக மீனா பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த அந்த இன்டர்வியூவில் மதுவந்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட அங்கிள் அதாவது ரஜினி வந்து மதுவந்தி அவர்களுக்கு அங்கிள் வேணும். ஸோ என்னோட அங்கிள் வந்து முத்து படத்தில் ஹீரோயினாக ரங்கநாயகி ரோலுக்கு என்ன தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. எனக்கு வந்து டு பி வெரி ஆனஸ்ட் முத்து படத்திலேயே எங்க சித்தப்பா ஆஃபர் கொடுத்தாங்க, என்ன ரோல் ரங்கநாயகி கேரக்டர். அது கேட்ட ரசிகர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் மதுவந்தியை கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீலா ஒரு மூஞ்சியாக, நீலா ஒரு ஹீரோயினா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தன்னோட வாய் தான் தன்னோட சொந்தக்காரர் தான் அப்படிங்கிறக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி கடைசியாக வம்பல மாட்டிட்டாங்க நம்ம மதுவந்தி. ரெண்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஷியாம் அவர்கள். இவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக 90s கிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தார். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்கக்கூடிய வாரிசு படத்தில் இவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அவர் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து நடிகை ஜோதிகா சிம்ரன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஷியாமுக்குமே ஜோடியாக நடிச்சிருக்காங்க, நம்ம தளபதி விஜய் கூடயுமே சில படங்கள் நினச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து தளபதி விஜய் தாங்கிட்ட வந்து குஷி டைமில் வந்து ஜோதிகாவும் சிம்ரன் வந்து குதிரை மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னதாக வந்து நம்ம ஷியாம் சொல்லியிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய டாக்கா கிரியேட் ஆகி ஏன் இப்படிலாம் இந்த டைம்ல வந்து விஜயோட பேரை கெடுக்கிறதுக்காக இவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஷாம வந்து வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிற செலிபிரிட்டி நம்ம வெற்றிமாறன் அவர்கள். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக, அதாவது பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில படங்களோட ப்ரமோஷனுக்காக அவர் போயிருந்தார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்ததுனால அவர்கிட்ட நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ராஜராஜ சோழன் ஹிந்து மதமாக அல்லது வேறு மதமாக அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றிமாறன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதுவுமே ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியாக மாறியிருந்தது. இதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்டாக சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜுக்கு போயிருந்தார். அங்கே அவருக்கு பேசியிருந்த சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் கான்ட்ரவர்ஷியாக மாறியிருந்தது. ஸோ மொத்தத்தில் நான் இந்த வீடியோ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மூவி ப்ரமோஷன் போகிறது தப்பில்ல, என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பேசினா கண்டிப்பாக இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும். ஸோ உங்களை பார்த்து ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்கள் அவங்கள்ட்ட அப்படியே போய் சேரும். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களையுமே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு இன்னுமே ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நல்லதே பேசுவோம், நல்லா பேசுவோம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சினிமா ஃபார் தமிழ்.